மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு மேட் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்குமான விளக்கங்களை ஒவ்வொரு பயிற்சி வகுப்புலையும் நம்ம தனித்தனியாக தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைய பயிற்சி வகுப்பில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு 13 செருகப்பட்ட படங்கள் எண் எழுத்து விவரங்கள், ஆங்கிலத்தில் இன்சர்ட்டட் ஃபிகர்ஸ் நம்பர் ஆர் லெட்டர் டீட்டெயில்ஸ். இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள் எப்படி இருக்கும், இந்த வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணோம்னா நாம் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த தலைப்பில் உள்ள கணக்குகளின் வகைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். NMMS தேர்வில் இந்த தலைப்பிலிருந்து நிச்சயமாக 5 வினாக்கள் கேட்பாங்க. இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்படும் வினாக்களில் கண்டிப்பாக ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் 3 மேற்பட்ட வடிவியல் உருவங்கள் மிக்ஸ் ஆகியிருக்கும். அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அந்த படத்தை தொடர்ந்து கேட்கப்படுகின்ற 5 கேள்விகளுக்கு மிக எளிமையாக விரைவாக பதிலளிக்க முடியும். இந்த தலைப்புக்கான அறிமுகம் பற்றி முதல்ல பார்த்துடலாம். இவ்வகையில் வடிவியல் உருவங்களான சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் எக்ஸெட்ரா போன்றவற்றுள் 3 அதற்கு மேற்பட்ட உருவங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வகையில் அமைந்திருக்கும். ஒவ்வொரு உருவமும் ஏதேனும் ஒரு தகவலை குறிப்பதாக அமையும். அவ்வுருவங்களுக்குள் எண்கள் அல்லது எழுத்துகள் எழுதப்பட்டிருக்கும். அப்படங்களுடன் தொடர்புடைய தகவல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். கொஸ்டினில் குறைந்தபட்சம் 3 வடிவியல் உருவங்கள் இருக்கும், அதிகபட்சமாக 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். பெரும்பாலும் சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் ஆகிய வடிவங்கள் தான் இருக்கும். இந்த வடிவங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வகையில் அமைஞ்சிருக்கும். அந்த வடிவியல் உருவங்கள் என்ன தகவலை குறிக்குது அப்படிங்கிறதையும் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. முக்கியமாக அந்த படங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு எண்கள் கொடுத்துருப்பாங்க அல்லது எழுத்துகள் கொடுத்துருப்பாங்க. கேட்குற கொஸ்டினுக்கும் படங்களுக்கான அமைவிடங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். வினாக்களில் இருக்கிற படங்கள்லையும் அது வெட்டி கொள்கிற பகுதிகளையும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப ஈஸியாக 5 வாங்கிடலாம். அடுத்தது வடிவியல் உருவங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் போது உண்டாகும் பகுதிகளின் விளக்கங்களை பார்க்கலாம். ஒரே ஒரு வடிவியல் உருவம் வட்டத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். 2 வட்டங்கள் எடுத்துக்கிட்டோம், ஒரு வட்டம் ஏ மற்றொரு வட்டம் பி. இந்த 2 வட்டங்களும் ஒன்றை ஒன்று வெட்டிக்குது. இந்த 2 வட்டங்களும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கும் போது 3 பகுதிகள் உருவாகுது பாருங்கள். இது ஒரு பகுதி. இந்த பகுதிக்கும் வட்டம் பிக்கும் தொடர்பே இல்லை. இப்போ இந்த பகுதியை எப்படி சொல்லலாம்னா ஏ மட்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷேடோ பண்ணியிருக்கிற இந்த பகுதிக்கும் வட்டம் ஏக்கும் தொடர்பு இல்லை, ஆகவே இந்த பகுதியை பி மட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி பாருங்கள், ஏ பி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை ஏ ப்ளஸ் பி, ஏ பி இரண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்கிலிருந்து கேட்கப்படுகின்ற கணக்குகளில் குறைந்தபட்சம் 3 வடிவியல் உருவங்கள் இருக்கும், அதனால் இன்னொரு வட்டத்தையும் சேர்த்து வரைஞ்சிக்கலாம். இது வட்டம் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதி ஏ மட்டும், இந்த பகுதி பி மட்டும் அப்படின்னு, இந்த பகுதி சி மட்டும், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிக்கிற பகுதி பாருங்கள் ஏ ப்ளஸ் சி, இது பி ப்ளஸ் சி. இந்த பகுதியை ஏ ப்ளஸ் பின்னு சொல்லலாம். இந்த சென்டரில் இருக்கிற பகுதியானது 3 வட்டங்களும் இணைஞ்சிருக்கு, ஆகவே இதை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளில் ஏபிசின்னு தான் சொன்னோம், கணக்கில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த ஏக்கு பதிலாக டென்னிஸ் விளையாடுபவர்கள் அப்படின்னு கொடுக்கலாம், பிக்கு பதிலாக கிரிக்கெட் விளையாடுபவர்கள்னு கொடுக்கலாம், சிக்கு பதிலாக கபடி விளையாடுபவர்கள் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ டென்னிஸ் மட்டும் விளையாடுபவர்கள் அப்படின்னா இந்த பகுதி, கபடி மட்டும் விளையாடுபவர்கள்னால் இந்த பகுதி, கிரிக்கெட் மட்டும் விளையாடுபவர்கள்னால் இந்த பகுதி. இந்த பகுதியில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம், லெட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம், எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். டென்னிஸும் கபடியும் விளையாடுபவர்கள் அப்படின்னா இந்த 2 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி. பாருங்கள், இந்த வட்டம் வரவே கூடாது, அப்போ இந்த பகுதி மட்டும்தான். கபடியும் கிரிக்கெட்டும் விளையாடுபவர்கள்னால் இந்த பகுதி, டென்னிஸும் கிரிக்கெட்டும் விளையாடுபவர்கள்னால் இந்த பகுதி. டென்னிஸ், கிரிக்கெட், கபடி 3 விளையாடுபவர்கள் அப்படின்னு கேள்வியில் கேட்டாங்கன்னா இந்த பகுதியில் என்ன எண் இருக்கோ அல்லது என்ன எழுத்து இருக்கோ அதை நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணணும். இந்த படத்தில் 3 வடிவியல் உருவங்களை பயன்படுத்தியிருக்கோம். 1 செவ்வகம், மற்றொன்று வட்டம், மற்றொன்று முக்கோணம். பாருங்கள், செவ்வகம் அப்படின்னா செவ்வகம் மட்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி. இந்த பகுதிக்குள்ளே வட்டமும் உள்ள வரல,
முக்கோணமும் உள்ள வரல. அப்போ செவ்வகம் மட்டும்னா இந்த பகுதி மட்டும்தான், வட்டம் மட்டும்னா இந்த பகுதி, முக்கோணம் மட்டும்னா இந்த பகுதி மட்டும்தான், மீதி எல்லாத்துலேயும் செவ்வகமோ அல்லது வட்டமோ மிக்ஸ் ஆகிருக்கு. அடுத்தது, இரண்டு இரண்டு வடிவியல் உருவங்கள் வெட்டி கொள்ளும் பகுதி எது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், செவ்வகமும் வட்டமும் எந்த இடத்துல வெட்டிக்குது, முக்கோணத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பகுதி எல்லாமே செவ்வகம் வட்டம் இரண்டும் வெட்டி கொள்ளும் பகுதி. அடுத்தது, செவ்வகமும் முக்கோணமும் வெட்டி கொள்ளும் பகுதி அப்படின்னா வட்டத்தை கம்ப்ளீட்டாக மைனஸ் பண்ணிடணும். இப்போ செவ்வகமும் முக்கோணமும் இந்த பகுதியில் மட்டும்தான் வெட்டிக்குது. இப்போ மூன்று வடிவியல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி இந்த பகுதி தான். இதில் பாருங்கள், வட்டமும் இன்க்ளூட் ஆகிருக்கு, முக்கோணமும் இன்க்ளூட் ஆகிருக்கு, செவ்வகமும் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ இந்த பகுதி, இப்போ இந்த டாப்பிக்கில் ரெண்டு மாடல் தான் இருக்குது. ஒரே வடிவியல் உருவத்தை பயன்படுத்தி வினாக்கள் கேட்கப்படலாம், அல்லது மூன்றிற்கும் மேற்பட்ட வடிவியல் உருவங்களை பயன்படுத்தி வினாக்கள் கேட்கப்படலாம். செருகப்பட்ட படங்கள் அப்படின்னா வடிவியல் உருவங்களானது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். எண் எழுத்து விவரங்கள்னால் அப்படி இணையும் போது ஏற்படுகின்ற பகுதிகளில் நம்பர்ஸ் அல்லது லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. குவெஸ்சனில் ஒவ்வொரு வடிவியல் உருவமும் என்ன தகவலை குறிக்குது அப்படின்றத கொடுத்துருவாங்க. வினாக்களுக்கு ஏற்ப அந்த தகவலை கொண்டு ஆன்சர் பண்ணணும். இந்த ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு குவெஸ்சன் பார்க்கலாம். ஒரு படத்துக்கு 5 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு படத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 5 வினாக்களுக்கு மிக எளிமையாக ஆன்சர் பண்ணலாம். முதல் வகையில் ஒரு கணக்கை பார்த்துடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு படம் நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் வடிவியல் உருவங்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வடிவியல் உருவங்கள் இருக்கும். முதல் மாடலில் ஒரே வகையான வடிவியல் உருவத்தை தான் பயன்படுத்துவாங்க. இதில் வட்டம் கொடுத்துருக்காங்க, மூன்று வட்டம் ஒன்றை ஒன்று வெட்டிக்குது. இந்த வட்டமானது இந்தியர்களையும், இந்த வட்டமானது தலைவர்களையும், கீழே உள்ள இந்த வட்டமானது பாடகர்களையும் குறிக்குது. குவெஸ்சனில் இப்படி கலர் கலராக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கலரையும் கொடுத்துருக்கோம். இந்த மூன்று வட்டங்களும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கும் போது பாருங்கள் எத்தனை பகுதிகள் உருவாகுதுன்னா 7 பகுதிகள் உருவாகுது. ஒவ்வொரு பகுதியும் எதை குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த 1 அப்படிங்கிறது இந்தியர்கள் மட்டும், 6 தலைவர்கள் மட்டும், 7 இந்த பகுதியானது பாடகர்கள் மட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டரில் இருக்கிற 3 பாருங்கள், இந்த 3 வட்டங்களையும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கிறது. அப்போ இந்தியர்கள், தலைவர்கள், பாடகர்கள் இந்த மூன்றுமே சேர்ந்த பகுதி தான் இந்த 3. 2 அப்படிங்கிறது இந்தியர்கள், தலைவர்கள் இந்த இரண்டும் வெட்டி கொள்ளும் பகுதி. இந்தியர்களும் பாடகர்களும் அப்படிங்கிறது பகுதி 4, தலைவர்களும் பாடகர்களும் அப்படிங்கிறது பகுதி 5. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ கொஷின்ஸுக்கு போயிடலாம். முதல் கொஷின், எந்த பகுதி பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கிறது? பாடகர்கள் அல்லாத, கேள்வியை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், முழுமையாக படிக்கணும். பாடகர்கள் அல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிங்க் கலர் வட்டமே வரக்கூடாது, இந்த வட்டமே இருக்கக்கூடாது. இந்திய தலைவர்கள் அதாவது இந்தியர்களையும் தலைவர்களையும் குறிக்கிறது. இப்போ இந்தியர்கள், தலைவர்கள் ரெண்டும் சேர்ந்த பகுதி. இந்த 3வது வட்டம் வரவே கூடாது அப்படின்னா இந்த 2 பகுதி 2 மட்டும்தான். பகுதி 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. 2வது கேள்வி, எந்த பகுதி பாடகர்களாக உள்ள இந்திய தலைவர்களை குறிக்கிறது? இப்போ பாடகர்களாகவும் இருக்கணும், இந்திய தலைவர்களாகவும் இருக்கணும். பாருங்கள், இந்தியர்கள் அப்படிங்கிறது ஒரு வட்டம், தலைவர்கள் அப்படிங்கிறது ஒரு வட்டம், பாடகர்கள் அப்படிங்கிறது ஒரு வட்டம். இப்போ 3 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதியை தான் கேட்குறாங்க. 3 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி இந்த 3 தான். 3 2வது ஆப்ஷனில் இருக்குது. இந்திய தலைவர் அப்படின்னா இந்த வட்டம், இந்தியர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் தலைவர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க, அதுதான் இந்திய தலைவர்கள். 3வது கேள்வி பாருங்கள், எந்த பகுதி பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத, இப்போ பாடகர்கள் அப்படிங்கிற வட்டமும் வரக்கூடாது, இந்தியர்கள் அப்படிங்கிற வட்டமும் வரக்கூடாது. தலைவர்களை குறிக்கிறது அப்படின்னா தலைவர்கள் மட்டும் பாருங்கள், தலைவர்கள் மட்டும் அப்படின்னா இந்த 6 அப்படிங்கிறது தான். இப்போ பகுதி 6 ஆப்ஷன் 3 இருக்குது. ஆப்ஷன் 3 தான் சரியான விடை. 4வது கேள்வி, எந்தெந்த பகுதி தலைவர்களாக அல்லாத, அப்போ தலைவர்கள் அப்படிங்கிற வட்டம் இன்க்ளூட் ஆகவே கூடாது, இந்தியர்களையும் பாடகர்களையும் குறிக்கிறது. இப்போ இந்தியர்கள் ப்ளஸ் பாடகர்கள் அந்த பகுதி எது அப்படிங்கிறத பார்க்கணும். தலைவர்கள் அல்லாத அப்படின்னா அந்த தலைவர்கள் அப்படிங்கிற வட்டம் வரவே கூடாது. அப்போ மீதி உள்ள பகுதி இது மட்டும்தான். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியர்கள் மற்றும் பாடகர்கள் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்த பகுதி இந்த 4 மட்டும்தான்.
சரியான விடை 4, ஆப்ஷன் 4. ஐந்தாவது கேள்வி, எப்பகுதி இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் அல்லாத பாடகர்களை குறிக்கின்றது? இப்போ இந்தியர்கள் அப்படிங்கிற வட்டமும் வரக்கூடாது, தலைவர்கள் அப்படிங்கிற வட்டமும் வரக்கூடாது, அப்போ பாடகர்கள் மட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்தியர்கள் தலைவர்கள் இந்த ரெண்டு வட்டமும் எடுத்துட்டோம்னா இந்த பகுதி மட்டும்தான், அதாவது பாடகர்கள் மட்டும். பகுதி 7, பகுதி 7, ஆப்ஷன் 4. NMMS தேர்வில் பெரும்பாலான வினாக்கள் இப்படி தான் கேட்கப்படும், அதாவது வழிமுறை கொடுத்துருவாங்க. வழிமுறை 1-5 அப்படின்னா அந்த 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும்னு அர்த்தம். இந்த வழிமுறையை மாணவர்கள் மிக கவனமாக புரிஞ்சுக்கணும். எத்தனை வடிவியல் உருவங்கள் கொடுத்துருக்காங்கன்னா 4 வடிவியல் உருவங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 11 பகுதிகள் இருக்குது. தனித்தனியாக உள்ள வடிவியல் உருவங்கள் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 2-2 வடிவியல் உருவங்கள் வெட்டி கொள்ளும் பகுதி எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3-3 வடிவியல் உருவங்கள் வெட்டி கொள்ளும் பகுதி, இந்த 4 வடிவியல் உருவங்களுமே வெட்டி கொள்ளும் பகுதி எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வழிமுறையை படிச்சிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் செவ்வகம், சதுரம், வட்டம், முக்கோணம் ஆகியவை முறையே நிலக்கரி அப்படின்னா செவ்வகம் வந்து நிலக்கரியை குறிக்குது. இப்போ செவ்வகத்துக்கு நேராக நம்ம நிலக்கரி அப்படின்னு எழுதிக்கணும், க்வெஸ்சன் பேப்பர்லேயே எழுதிக்கலாம். சதுரம், சதுரத்துக்கு இரும்பு, இது இரும்பு அப்படின்னு எழுதிக்கலாம். வட்டம், வட்டத்துக்கு தங்கம், தங்கம். கடைசியாக முக்கோணம், முக்கோணத்துக்கு வெள்ளி. உற்பத்தி செய்யப்படும் இடங்களை குறிக்கிறது. இதன் அடிப்படையில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், இந்த பகுதி 1 அப்படிங்கிறது நிலக்கரி மட்டும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த 3 வடிவியல் உருவங்களும் இன்க்ளூட் ஆகலை. இரும்பு மட்டும் அப்படின்னா இந்த பகுதி, அதாவது 3. தங்கம் மட்டும் அப்படின்னா பாருங்கள், எந்த வடிவியல் உருவமுமே சேர்ந்துருக்கக்கூடாது, வட்டம் மட்டும்தான் இருக்கணும், இந்த பகுதி 5. வெள்ளி மட்டும் அப்படின்னா இந்த பகுதி 7. அடுத்தது பாருங்கள், இந்த பகுதி 2 எடுத்துக்கலாம். இந்த 2 அப்படிங்கிற பகுதியில் எத்தனை உருவங்கள் இருக்குது பாருங்கள், செவ்வகமும் இருக்குது, சதுரமும் இருக்குது, வட்டமும் இருக்குது. இப்போ இந்த 2 அப்படிங்கிற பகுதியில் வெள்ளியை தவிர்த்து 3 வடிவியல் உருவங்கள் இருக்குது. அப்படி தனித்தனியாக பிரித்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். க்வெஸ்சன்ஸை படிச்சுட்டு எந்தெந்த வடிவியல் உருவத்தை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல் கேள்வி, எப்பகுதியில் இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது? இரும்பு தங்கம் மட்டும் அப்படின்னா இரும்பு தங்கம், அப்போ நிலக்கரியும் வெள்ளியும் வரவே கூடாது. நிலக்கரி இந்த செவ்வகம் பகுதி முழுசாக எடுத்துடணும், அதேமாரி வெள்ளியும் வரக்கூடாது, இந்த முக்கோணத்தையும் எடுத்துடணும். அப்போ பேலன்ஸ் உள்ளது 3, 4, 5 மட்டும்தான். 3 அப்படிங்கிறது இரும்பு மட்டும், 5 அப்படிங்கிறது தங்கம் மட்டும். இரும்பு மற்றும் தங்கம் அப்படின்னா இந்த பகுதி 4 தான். இப்போ பகுதி 4, இப்போ பகுதி 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள், எப்பகுதி தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி குறிக்கிறது? தங்கம் அப்படின்னா வட்டம், வெள்ளி அப்படின்னா முக்கோணம். இந்த வட்டமும் முக்கோணமும் வெட்டி கொள்ளும் பகுதி தான் இதற்கான ஆன்சர். கேள்வியில் மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த நிலக்கரி, இந்த செவ்வகமும் வரக்கூடாது, இரும்பு, இந்த சதுரமும் வரக்கூடாது. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு எந்த பகுதி 2 வெட்டிக்குதோ அந்த பகுதியை தான் நம்ம குறிக்கணும். ஆனால் மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாததுனால நிலக்கரியும் இன்க்ளூட் ஆகிருக்கலாம், இரும்பும் இன்க்ளூட் ஆகிருக்கலாம். சரியான விடைனா இந்த வட்டமும் முக்கோணமும் வெட்டி கொள்ளும் பகுதி, இங்கே பாருங்கள் 10.8, இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷனில் 10 இருக்குது, 8 இருக்குது, இதில் ரெண்டில் எதை வேணாலும் நம்ம குறிக்கலாம். மூன்றாவது கேள்வி, எப்பகுதி 4 தாதுக்கள் உற்பத்தி செய்யப்படும் பகுதிகளை குறிக்கிறது? அந்த 4 வடிவியல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 4 தாதுக்கள் அப்படின்னா இரும்பு, தங்கம், வெள்ளி, நிலக்கரி, இது எல்லாமே. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் 5 கண்டிப்பாக 1 இருக்கும். 4 பகுதிகள் அப்படின்னா இந்த செவ்வகமும் சதுரமும் இந்த வட்டம் முக்கோணம் எல்லாமே வெட்டி கொள்கின்ற பகுதி இந்த 8 மட்டும்தான். பகுதி 8, ஆப்ஷன் 1. நாலாவது கேள்வி, எப்பகுதியில் வெள்ளி அல்லாத, வெள்ளி அல்லாத அப்படின்னா முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. நிலக்கரி, இரும்பு, தங்கம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மற்ற 3 வடிவியல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி, முக்கோணத்தை கண்டிப்பாக மைனஸ் பண்ணிடணும். முக்கோணம் கண்டிப்பாக வரவே கூடாது, அப்போ இந்த பகுதி எதுவுமே வராது. இந்த 3 வடிவியல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி எதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 9 எடுத்துக்கிட்டோம்னா சதுரம் இன்க்ளூட் ஆகலை, அப்போ 9 எடுத்துக்க முடியாது. இந்த 2 எடுத்துக்கலாம் பாருங்கள், வட்டமும் இருக்குது, செவ்வகமும் இருக்குது, சதுரமும் இருக்குது.
இந்த நாலில் செவ்வகம் இன்க்ளூட் ஆகலை, அஞ்சலையும் வட்டம் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரெண்டு அப்படிங்கிற பகுதி தான் சரியான விடை. பகுதி இரண்டு, ஆப்ஷன் நாலு. ஐந்தாவது கேள்வி, எப்பகுதியில் இரும்பு அல்லாது? இரும்பு அப்படின்னா சதுரம். சதுரத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. நிலக்கரி, இரும்பு மற்றும் வெள்ளி உற்பத்தி செய்யப்படுகிறது. சதுரத்தை தவிர்த்து மீதி மூன்று வடிவியல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி எதுன்னு பார்க்கணும். சதுரத்தை நம்ம ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடணும். அப்போ ரெண்டு எட்டு எதுவுமே வராது. இந்த ஒன்பதில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் இன்க்ளூட் ஆகலை. பத்தில் சதுரத்தை எடுத்துட்டோம்னா பாருங்கள், வட்டம், முக்கோணம், செவ்வகம் எல்லாமே இருக்குது. ஆறு வட்டம் இன்க்ளூட் ஆகலை. பதினொன்று முக்கோணம் இன்க்ளூட் ஆகலை. இப்போ பத்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. பகுதி பத்து, ஆப்ஷன் மூணு. மேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைப்புலையும் நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கணும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வடிவியல் உருவங்கள் வெட்டி கொள்ளும் பகுதியை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அடுத்தது கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத கேள்வியை முழுமையாக படிக்கணும். ஒவ்வொரு பயிற்சி வகுப்பினையும் தொடர்ந்து மாதிரி வினாக்களுக்கான விடை விளக்கங்களையும் நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். மேட் பகுதியில் அடுத்த தலைப்பு பதினான்கு, வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை. அந்த தலைப்புக்கான விளக்கங்களை அடுத்த பயிற்சி வகுப்பில் பார்க்கலாம். பயிற்சி வகுப்புகளை பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.